சிறிது காலமாக நித்யானந்தாவை பற்றிய எந்த செய்திகளும் இல்லாமல் இருந்த நிலையில் மீண்டும் சோசியல் மீடியாக்களுக்கு தீனி போட்டிருக்கிறார் அந்த உல்லாச சாமியார். அதிலும் அவருடைய சிஷியை ரஞ்சிதாவால் கைலாசாவில் பெரும் பஞ்சாயத்து வெடித்திருப்பது இது என்ன புது கதை என கேட்க வைத்துள்ளது. பலான வீடியோவால் கடும் எதிர்ப்பலைகளை சந்தித்த நித்யானந்தா ஒரு கட்டத்தில் இந்தியாவே வேண்டாம் என்று தனித்தீவுக்கு சென்று கைலாசா என்ற புதிய நாட்டை உருவாக்கினார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடன் புது ஒப்பந்தம் என வெளிவந்த செய்திகள் ஒவ்வொன்றும் இன்னும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினைச்சிட்டு இருக்கல்ல என்ற ரேஞ்சில் அமைந்தது. இதையெல்லாம் சகித்து கொண்ட மக்களால் கைலாசாவின் பிரதமர் ரஞ்சிதா என்பதை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதுக்கெல்லாம் இல்லையா சார் ஒரு எண்டு என பலரும் புலம்பி வந்த நிலையில் அந்த பதவியே இப்போது நித்யானந்தாவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டதாம். அதாவது ரஞ்சிதா இப்போது குருவையே மிஞ்சிய சிஷியாக மாறிவிட்டாராம். சுருக்கமாக சொல்லப்போனால் நித்யானந்தாவின் ஒட்டுமொத்த பவரும் இப்போது பிரதமரின் கை வந்துவிட்டதாம். இதுதான் அங்கு போர்க்கொடி தூக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பணிவிடை செய்த ரஞ்சிதா எப்படி பிரதமர் ஆகலாம் என்றும் அங்கு அவருடைய அட்ராசிட்டி அதிகமாக இருக்கிறது என்றும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டு வருகிறதாம். அதிலும் சிஷியர்கள் அனைவரும் இரு பிரிவாக பிரிந்து ஆதரவு எதிர்ப்பு என குழப்ப நிலையை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதை சமாளிக்க முடியாமல் நித்யானந்தா இப்போது திணறி கொண்டிருக்கிறாராம். ஏற்கனவே அவருடைய உடல் நலம் பற்றியும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்றும் பல செய்திகள் வெளிவந்தது. இந்நிலையில் இப்படி ஒரு விஷயம் கசிந்திருப்பது சரியான கண்டென்ட்டாக மாறியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.